சார் உங்களுக்கு மனசாச்சே இல்லையா? பப்ளிக் அவ்வளவு கேள்வா போச்சு உங்களுக்கு? காக்கி ட்ரெஸ்ல வாட்ச்மேனை பார்த்தாலும் பத்தளி தள்ளி நின்ன பப்ளிக் இன்னைக்கு எதிர்த்து பேசுறாங்க என்ன காரணம்? எல்லாம் சோசியல் மீடியா தான். போலீஸ்னா பயம் வரணும். காவல்துறை உங்கள் நண்பன் நவம்பர் 27 முதல். ஃபண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன், அன்எக்ஸ்பெக்டட் பிரைஸ் ஃபார் ஆல் செலக்டட் ஐட்டம்ஸ், கிராப் இட் சூன். ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் இருந்ததுன்னா சார் கூப்பிடுவாங்க. நான் சார் அந்த அவங்க ட்ரீட் பண்ணுற விதம் ஒரு பார்த்தீங்களா, இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா டே இங்கே வந்தான் சொல்கிறாங்க. எங்கேருந்து வந்தோம் அப்படி விஷயத்தில் தம்பி அதை இப்போது ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளை ஏற்றி விட்டங்களை எப்போது மறக்கக்கூடாது சொல்லுவாங்க. இன்னைக்கு ரெண்டு கேமரா சொல்ல யோசிச்சேன், என்ன பதிவு பண்ணியிருக்கீங்க, என்ன பேசியிருக்கோமோ, ஐயோ தெரியலையே, ஏதாவது பேசிடுவோம், என்ன தொழில் தப்புன்னு பேசிடுவோம். போலீஸில் சில பேர் இப்படி இருக்காங்கன்றாங்க. அந்த படத்தோட ஸ்டேட்மெண்ட் தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து படம் பார்க்கலாம், தாராளமாக படம் பார்க்கலாம். ஏய் என்ன கேமரா ஓடுதார், யார் இருக்குது சார்? நான் போலீஸை கலாய்க்கிறதுக்காக அந்த படம் எடுக்கல, ரொம்ப கிளியராக சொல்லிடுறேன். ஏன்னா வந்துட்டு ஒரு அவங்க வந்துட்டு அவ்வளோ பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, அவ்வளோ முக்கியமான டிபார்ட்மெண்ட், அவங்கள யாரும் கிண்டல் பண்ணுறதுக்குலாம் அங்கே படம் எடுக்கல. இன்னைக்கு பெரிய பெரிய ஹீரோ சொல்லக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் முதல் படம் அடையாளம் தெரியாது. அப்படி தான் அந்த அடையாளம் தெரியுதுக்கு ஒரு நல்ல படம் தேவைப்படுதில்லை, அந்த படம் இந்த படமாக இருக்கும் கண்டிப்பாக. நக்கீரன் ஸ்டுடியோ நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். இன்றைக்கி இந்த இன்டர்வியூ நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா காவல்துறை உங்கள் நண்பன் படத்தினுடைய டீம் டைரக்டர் ஆர்டிஎம் பிரதர் தான். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். அப்புறம் ஆக்டர் மைம் கோபி அண்ணா இருக்காங்க. அண்ணே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த கதையினுடைய ஆரம்பம் எங்கேருந்து ஆரம்பிச்சது? ஒரு 11 வருஷம் சொல்லியிருந்தீங்க, எங்கேருந்து ஆரம்பிச்சது? இல்லை 11 இயர்ஸ்ன்றது என்னன்னா சினிமா ஸ்ட்ரகிள். ஆக்சுவலி எல்லா டைரக்டர்ஸ்க்கும் எல்லா ஆக்டர்ஸ்க்கும் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஸ்ட்ரகிள் தான் எனக்கு இருந்திருக்கு ஆக்சுவலி. பட் படமாக பார்த்தீங்கன்னா அது ஒரு 2.5-3 இயர்ஸ் முன்னாடி ரெடி ஆகணும் ஒரு ஸ்கிரிப்ட் தான் ஆக்சுவலி. ஸோ நம்ம என்னென்னா வந்துட்டு எல்லாருமே லைஃப்பில் வந்துட்டு தினைக்கும் போலீஸ் போலீஸ் சந்திக்காத சுச்சுவேஷன் இருக்காது ஆக்சுவலி. வண்டியில் போகும்போது நடந்து போகும்போது அப்படின்ட்டு. ஸோ நானும் சுரேஷும் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்போம் ஒரு நாள், எங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து நடந்திருக்கு. ஸோ டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்னென்னா வந்துட்டு எங்களுக்கு கோவம் வந்துட்டே இருக்கும். அப்புறம் யாரும் பார்த்தா நம்ம காமன் மேனாக இருக்கும். ஸோ நமக்கு யார் மேலே கோவம் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க மேலே கோவம் வருது அப்படின்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு நம்ம இதை ஒரு கதையாக பண்ணலான்ட்டு நான் சொன்னேன் ஆக்சுவலி. ஸோ அப்படி உருவான ஒரு இதுதான் காவல்துறை நண்பனோட ஸ்கிரிப்ட் ஆக்சுவலி. எல்லா படத்துலையும் போலீஸ் இல்லாட்டி அரசியல் ரவுடி இந்த மாதிரியான கேரக்டர் அதிகமாக உங்களை பார்க்க முடியுது. ஸோ இந்த படத்தில் வந்து அதே கேரக்டர் இப்போ என்ன சொல்ல பண்ணக்கூடாது இல்லை நான் முடிச்சிடறேன். ஸோ இதே மாதிரி கேரக்டர் வருது. ஸோ நல்லா சூப்பராக பண்ணுறீங்க, இதுலேயும் வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி கேரக்டர் வரும்போது இதே கொஞ்சம் பண்ணலாமா, இல்லை இது நம்மளை பிடிச்சனால தான் நம்மளை பண்ண வைக்கிறாங்க அப்படின்ற யோசிச்சது உண்டா? ஒரு கதாபாத்திரம் எழுதி சொல்ல ஞாபகம் வரும் தம்பியா, நான் ஸ்கிரிப்ட் எழுதி சொல்ல ஞாபகம் வரும் இந்த கதாபாத்திரம் இவங்க தான் பண்ணணும், இந்த கதாபாத்திரம் இவங்க பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த நம்பிக்கை தான் இந்த கதாபாத்திரம். அப்படி ஒரு நம்பிக்கை வச்சு கொடுத்து தான் இந்த கதாபாத்திரத்துக்கு முழுக்க காரணம் இயக்குனர் மட்டுமே. இதுக்கு இந்த கதாபாத்திரம் எழுதி முடிச்ச பிறகு தம்பி கதை சொல்ல இதுக்கு ரீப்ளேஸே கிடையாது. நான் இல்லை யார் பண்ணுவோம் தம்பி எப்படியா கேட்பேன் எப்போதுமே, தம்பி இந்த கதாபாத்திரம் யாருக்காக எழுதுனீங்க உண்மை சொல்லுங்க அப்படின்னு. இல்லைன்னா உங்களுக்காக தான் பண்ணணும், இந்த கதாபாத்திரம் நீங்கள் தான் பண்ணணும். அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க தம்பியை, எனக்கு இந்த கதாபாத்திரம் ரொம்ப பிடிச்சிதுங்கய்யா. எனக்கு எழுதப்பட்ட கதாபாத்திரம் எல்லாருமே அப்படி தான் இருக்குது. நான் கோட்டு சூட்டு போட்டு நடிப்பேன்னா கட்ட நடிப்பேன், அதுக்கான அமைப்புகள் ஒன்றும் வரலை. அப்படி தான் வந்து இப்போ ஒரு படம் பண்ணியிருக்கேன், அப்படி தான் பண்ணியிருக்கேன். அந்த படத்தில் வந்து கோட்டு சூட் படம் நடிச்சிருக்கேன், கண்ணாடி போட்டிருப்பேன், ரொம்ப மாடர்னாக இருப்பேன். அதுக்கான விஷயம் அது, அந்த தளத்துக்கான தேவைப்படுது, இந்த தளத்துக்கு இப்படி தேவைப்படுது. ரொம்ப அழகான ஒரு கதாபாத்திரம் உண்மையிலே. இந்த படத்தில் நடித்ததை பற்றி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? ஹாப்பி இதில் வார்த்தையே இல்லை தம்பியா, நல்ல டீம் உண்மையிலே. இது எல்லாமே நாங்களாம் ஒரு குடும்பமாக தான் இருந்தோம். நாங்கள் எங்கேயுமே ஷூட்டிங் போகிற மாதிரியே இருக்காது எங்களுக்கு. எப்போதுமே காலையில் வந்துட்டால் எப்போ விடுவாங்க தெரியாது எனக்கு, அது முதல் விஷயம். அது 2 மணி ஆகலாம், இல்லைன்னா மறுநாள் காலையில் ஆகலாம், திருப்பியும் மறுநாள் திருப்பியும் 2 மணி திருப்பியும் ஷூட்டிங் ஆரம்பிப்பாங்க. நாங்கள் எங்கேயுமே முகம் சுலுக்கவே இல்லை தம்பியா. எங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தோஷம் இருந்து இந்த படம் எத்தனை நாளில் முடிச்சுக்கணும் நினைக்கிறீங்க? 22 நாள் படத்தை முடிச்சிட்டாங்க. ஒரு நாள் பஃபர் டேஞ்சு, 23 நாள் 23 நாள் அதை படத்தை முடித்து அவுட் எடுத்து அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க. 23 நாள் பண்ணமே தெரியாது. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இயக்குனர். வெரி பிளான் தம்பியா, என்ன இதுக்கப்புறம் எது பண்ணணும், இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படி முடிவு பண்ணிவிட்டு அதுக்கு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. சூப்பராக கேமராமேன் தம்பி விஷ்ணு தம்பியை வந்து பெரிய வாழ்த்துக்கு சொல்லணும். நீங்கள் எங்கேயுமே கேமரா வச்ச மாதிரி தெரியாது, அவ்வளோ அழகாக வேலை பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இயக்குனர் ரெண்டு பேருமே சூப்பர் பிள்ளை ரெண்டு பேர். அவங்க கூட நாங்கள் ஓடினா மட்டும் போதும், இவங்க ஓடுற ஓட்டத்துக்கு நம்ம கூட இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக் இழுத்து போயிடுவாங்க. அப்படி ஒரு விஷயம் தான், ரொம்ப சந்தோஷமாக வேலை பார்த்துருக்கோம். எங்கேயுமே ஒரு இடத்துலையும் நெருடல் கிடையாது. இந்த படம் எல்லா இடத்துலையும் பேசப்படும். இந்த லோகோவில் பார்க்கும்போது ஒரு துப்பாக்கி சூடு ஒன்று நடக்குது, அது ரீசெண்டாக நம்ம ஸ்டெர்லைட் யூஸுக்காக நடந்தது. அப்புறம் இந்த ட்ரெய்லரில் வந்துட்டு அந்த போஸ்டர் அண்ணன் எட்டி உதைக்கிற மாதிரி, ஸ்கூட்டர்லேருந்து எட்டி உதைக்கிற மாதிரி இருக்கும் அந்த போஸ்டரும் நம்ம பார்த்தோம். ஸோ ரீசெண்டாக நடந்த ப்ராப்ளம்ஸ்
பேசியிருக்க படமா இல்லை அதுக்குள்ள வேற ஏதாவது கண்டென்ட் இல்லை இல்லை என்னன்னா ஸ்டெர்லைட் இஷ்யூவோ இல்லை வந்துட்டு திருச்சியில் நடந்த சம்பவமோ எதுவுமே கதைக்குள்ள வந்துட்டு அந்த உண்மை சம்பவத்தை வச்சுலாம் அந்த கதை பண்ணல இது என்னென்னா அந்த காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்ற டைட்டில் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த நண்பன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் சொல்ல போகிற ஒரு கதை இருக்குல்ல அந்த கதைக்கு வந்துட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் எப்படிலாம் இருக்காங்க அப்படின்னா அது ஒன்று எக்ஸாம்பிள் தான் ஸ்டெர்லைட் ஸ்டெர்லைட் விஷயம் வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தென் திருச்சி விஷயம் நமக்கு தெரியும் ஸோ அதனால் என்னென்னா வந்து டிசைன் பண்ணும்போதே வந்துட்டு அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த போஸ்டர் இது பண்ணணும் பப்ளிக் ரொம்ப கனெக்ட் ஆகணுன்ற விஷயம் தான் தவிர இந்த ரெண்டு சம்பவத்தை வச்சு ஒரு சீக்வன்ஸ் கூட ஒரு சீன் கூட ஒரு டயலாக் கூட கிடையாது படத்தில் ஆக்சுவலி இந்த கதை பண்ணும்போது எல்லாருமே வந்து சொல்லியிருப்பாங்க இப்போ டீசர் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேர் ஆடியன்ஸ் கமெண்ட் சொல்லுவாங்க ஆனால் இந்த கதை சொல்லும்போதே வந்து சொல்லுவாங்க இது ரெண்டு விதமான கமெண்ட்ஸ் இருக்குது போலீஸோட பாசிட்டிவிட்டி உங்களுக்கு தெரியாதா நெகட்டிவ்ஸ் மட்டும்தான் பண்ணுவீங்களா அப்படின்னு ஸோ நம்ம நெகட்டிவ்ஸ்னு சொல்லும்போதும் அந்த மாதிரி சொல்லுவாங்க என்ன எல்லாமே பாசிட்டிவிட்டியாக சொல்கிறீங்க ஒரு நெகட்டிவிட்டியோட கிடையாதாங்க ஸோ இந்த கமெண்ட் எப்படி இல்லை கதை இந்த கதையை முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது சரி சினிமா இண்டஸ்ட்ரியில் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் டேரக்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ அவங்ககிட்ட சொல்லும்போது என்னென்னா முதல்ல கேட்ட கேள்வி என்னென்னா வந்துட்டு எப்படி இது படமாக எடுத்துட முடியுமான்னு தான் கேட்டாங்க இந்த சென்ஸ் என்னென்னா இது பிரச்சனைகள் வருமா இது வருமா அப்படின்ட்டு பட் எனக்கு என்னென்னா வந்து ரொம்ப உண்மையாக பண்ணணும் உண்மையாக பண்ணிடணும் அப்படின்ற விஷயம் இருந்தது அப்புறம் போலீஸ் படம் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஏன் போலீஸ்க்கு நல்லவங்களே இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா அது படம் எடுத்திருக்காங்க நிறைய படங்கள் இருக்குது ஆக்சுவலி ஸோ அவங்கள வந்து போர்ட்ரேட் பண்ணி நல்லா கேட்டாங்க ஏன்னா அவங்க உண்மையாகவே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவ்வளோ நல்லவங்க அவ்வளோ ஒரு சின்சியராக ஒர்க் பண்ணுற 24 hours வந்து தூங்காமல் வீட்டில் போயிட்டு வீட்டு கூட போகாமல் அவ்வளோ ஒர்க் பண்ணுற சின்சியரான போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க பட் அந்த மாதிரிலாம் எனக்கு என்ன கோவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் இருக்கும்போது வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன போலீஸஸ்லாம் இருக்காங்க அது வந்துட்டு ஒரு சின்ன போர்ஷன் சொல்ல மாட்டேன் அது ஒரு பாதி 50-50 தான் ஸோ இப்படி இருக்கும்போது எனக்கு என்னன்னா டிஸ்கஷன் பண்ணும்போது அவங்க மாதிரி இல்லையே அவங்க வச்சு பண்ணலாம்ல நீ வந்து நல்ல போலீஸ் இருக்காங்க இல்லை நான் அதை பண்ணுறதுக்கு இருக்காங்க நான் இதை பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்றது தான் என்னோட விஷயம் அந்த மெட்ராஸ் அது இன்னமும் மறக்க முடியாது இவ்வளோ படங்கள் பண்ணிட்டீங்க ஸோ திரும்பி பார்க்கும்போது அந்த ஐடென்டிஃபை ஹாப்பி எப்படி இருக்குது அது எல்லாருக்கும் இருக்குது தம்பியா முதல் படம் எப்பொழுதுமே ரொம்ப அழகான வச்சுருந்தேன் பெரிய அடையாளம் அது அந்த அடையாளத்தை வந்து மறக்க முடியாது அது எப்போவும் மாறும் மாறா தம்பியா எங்கேருந்து வந்தோம் அப்படின்னு விஷயம் இருக்கல தம்பியா அதை எப்போதும் ஞாபகம் வச்சுக்கணும் நம்மளை ஏற்றி விட்டங்களை எப்போதும் மறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது நன்றி மறக்கக்கூடாது அப்படின்னா அது எப்போ மறக்க மாட்டேனானு சாவர வரைக்கும் இருக்கும் அது எப்போதுமே அது அனுபவம் சொல்லும்போது உங்கள் ரெண்டு பேரும் தான் கேட்குறேன் அந்த முதல் நாள் அனுபவம் அப்படின்றது எப்படின்னு இந்த படத்துக்காக இல்லை ஃபஸ்ட்டு சினிமாக்குள்ளே வந்து கேமரா முன்னாடி நீங்கள் கேமரா வைக்கும்போது அந்த அனுபவம் வச்சு நீங்கள் கேமரா முன்னாடி நிற்கும்போது பெரிய பயம் தம்பியா அது அந்த பயம் வந்து எல்லாருக்கும் இருக்கணும் இன்னும் இருக்குது இன்னும் ரெண்டு கேமரா சொல்ல யோசிச்சேன் என்ன பதிவு பண்ணியிருக்கீங்க என்ன பேசியிருக்கோமோ ஐயோ தெரியலையே ஏதாவது பேசிடுவோம் என்ன தொழுது தப்புன்னு பேசிடுவோம் நம்ம நல்லதாக தான் பேசுவோம் தவறாக பேச போகிறது கிடையாது அது தவறாக எங்கேயாவது பிரதிபலிக்குவோம் அது அப்போ வந்து மனசு ரொம்ப வருத்தப்படும் நான் அப்படி சொல்லவே இல்லையா இப்போ என்னென்னா இது பதிவு பண்ண பிறகு நான் எல்லாருக்கிட்டும் சொல்ல முடியாதே நான் அப்படி சொல்லவே இல்லை நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு இந்த பதிவு உலகம் மூலம் காட்டப்படும் சரி அதில் தவறாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நான் தவறாக பேசியிருக்க மாட்டேன் அதனால் இந்த கேமரா ரொம்ப பயம் எனக்கு எப்போதுமே நம்ம என்ன பண்ணாலும் வெளியே காட்டிடும் நம்ம சொரிஞ்சாலும் காட்டிடும் இப்படி காலாட்டினா காட்டும் இப்படி இப்படி ஏதாவது ஒன்று விஷயமா சொல்லு அப்படின்னு திரும்பி பார்த்து பார்த்து காட்டிடும் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணணும் இது இது மூணாவது கண் அப்படி சொல்லுவாங்க இது என்னென்னா நாங்கள் பார்த்ததுக்கு எனக்கு மட்டும் தெரியும் ஆனால் இது பார்த்து உலகத்துக்கே தெரியும் அதனால் கேமரா முன்னாடி நிற்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் தம்பியா எல்லாரையும் எல்லா பதிவு பண்ணவே பண்ணாது ஒரு சிலரை தான் இந்த கேமரா பதிவு பண்ணும் அதுக்கு ஆண்டவங்க ஏதோ பெருசாக எங்களுக்கு ஏதோ நாங்கள் ஏதோ பண்ணியிருக்கும் பொழுது அதனால் ஆண்டவன் எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கார் அதனால் இது ஒரு பெரிய கடவுள் மாதிரி தான் பொறுத்த வரைக்கும் இந்த கேமரா மூலம் நிற்கிறது பெரிய பதிவு இந்த சினிமாவில் இருக்கிறது பெரிய பதிவு ஆனால் அது அதெல்லாம் எல்லாருக்குமே கிடைக்குமே கரெக்டாக கிடையாது இன்றைக்கி எவ்வளோ பேர் வாய்ப்பு தேடி அடையிறோம் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைச்சி தான் கிடையாது ஆண்டவன் ஏதோ எங்களுக்கு நல்லது கொடுத்துருக்கான் அதனால் நான் சினிமாவில் இருக்கும் அது பெரிய சந்தோஷம் எனக்கு நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் கூட பயங்கர பயமாகவும் இருக்கும் நான் பயம் இருக்கிறது தான் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் அதை அடுத்த ஸ்டெப் கொண்டு போகன்றது ஸோ எனக்கு அந்த ரெண்டு மூமெண்ட்டும் நான் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஒரு படம் சின்ன பட்ஜெட்டில் ஒரு புது முகமாக போட்டு படம் எடுக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் வரும் ரிலீஸில் ப்ராப்ளம் வரும் இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கு நிறைய இருக்குது நிறைய இருக்குது படத்தை வந்துட்டு நாங்கள் பிளான் பண்ணி ரொம்ப ப்ரீ பிளான் பண்ணிவிட்டு முடிச்சப்புறம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக 23 days ஷூட் முடிச்சு டோட்டல் படமே உங்களுக்கு 5 months 6 months ரெடி ஆகிடுச்சு ஆக்சுவலி அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நமக்கு பெரிய ஹர்ல்ஸ் ஆக்சுவலி என்னென்னா டிஸ்ட்ரிபியூட்டர் சைடில் படம் பார்க்கும்போது பெரிய பெரிய பேர் சொல்ல பெரிய பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் படம் பார்த்து அவங்க ரொம்ப பிடிச்சிருந்து பட் அவங்களுக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு பல பேர் கேள்வினா படம் சென்சார் வாங்கிட்டீங்களான்னு கேட்டாங்க ஏன்னா படம் பிடிச்சப்பறம் சென்சார் வாங்கிட்டீங்களான்ட்டு பல பேருக்கு என்னென்னா வந்து படத்தை எப்படி ரீச் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்தோம் அப்புறம் லாஸ்ட்டாக தான் தனஞ்சயன் சார் ஒரு நாள் படம் பார்த்தாரு படம் பார்த்ததுமே அவருக்கு இமீடியட்டாக படம் பார்த்து ஒரு 45 minutes மெசேஜ் அனுப்பிச்சிட்டாரு இந்த படத்துக்கு நான் ஏதாவது ஒன்று பண்ணணும் ஐ வாண்ட் சப்போர்ட் திஸ் ஃபிலிம் அப்படின்னாரு ஸோ தனஞ்சயன் சார் தான் இப்போ நம்ம வந்து அவரை சப்போர்ட் அப்புறம் அவர் பண்ண ப்ரொமோஷன்ஸ் ஸோ எனக்கு நல்லபடியாக ரீச் ஆகும்ன்றது குறுக்கெடுத்து படம் தம்பியா அதே மாதிரி இப்போ சொன்னீங்க தம்பியா இந்த சின்ன படமாக இருக்குது அப்படின்னு எல்லாருக்கும் முதல் படம் தான் தம்பியா இன்றைக்கி எல்லாருக்கும் பெரிய பேர் வந்துருக்குல்ல அது யாராக இருக்கட்டும் இன்னைக்கு இந்த சினிமாக்குள்ளே வந்து இன்னைக்கு பெரிய ஹீரோ சொல்லக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் முதல் படம் அடையாளம் தெரியாதது அப்படி தான் அந்த அடையாளம் தெரியத்துக்கு ஒரு நல்ல படம் தேவைப்படுதில்லை அந்த படம் இந்த படமாக இருக்கும் கண்டிப்பாக எனக்காக இருக்கட்டும் சுரேஷ் தம்பியாக இருக்கட்டும் ரவீனா தங்கச்சிமாக இருக்கட்டும் தம்பிக்காக இருக்கட்டும் நான் சொல்லுவேன் இவங்க எல்லாரும் பெரிய லெவலில் வருவாங்க விஷ்ணு தம்பியாக இருக்கட்டும் இந்த படம் வந்து பெரிய அடையாளம் நல்ல படங்கள் எப்போதும் அடையாளம் காணப்படும் நான் பெரிய ஹீரோ ஆனாலும் சரி எதுக்காக முதல் துவக்கம் இருக்குல்ல அந்த துவக்கம் பேர் வாங்கி கொடுக்கணும்
அந்த பேரு தான் அடுத்த படத்துக்கு போய் நிற்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பதிவாகிடும். அந்த பதிவான பிறகு சமையல் அடிப்பார் பெரிய எரியுமே அவருக்குன்னு ஒரு க்ரௌடு செய்கிறோம் இல்லையா, அது நடக்கும் கண்டிப்பாக அந்த படத்தில். சுரேஷ் தம்பிக்கு இந்த படத்தினுடைய ஹீரோயின் நம்ம பார்க்கும்போது இன்டென்ஸான சீன்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அது மூலம் ஸ்கோப்பு நிறைய இருந்துச்சு. ஹீரோவோட அவர் ஜெயிலுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் நம்ம டீசர் பார்க்கும்போது ஒரு நமக்கு எனக்கு ஒரு கதை தோணும் இல்லையா, அந்த மாதிரி தோணுச்சு. ஸோ எந்த அளவுக்கு அவங்க இதில் வந்து பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்குது தமிழ் சினிமாவில் ஹீரோயின்னு எடுத்துகிட்டா வந்து ஒரு சாங்கு டூயட் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க நான். ஆமாம், ஆக்சுவலி அவங்க கேரக்டர் பேர் வந்து இந்து. அவங்க வந்துட்டு என்னென்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல். ஆக்சுவலி என்னென்னா வந்துட்டு அந்த பிரபுன்ற கேரக்டர் லீட் கேரக்டர் அவர் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி படத்துலேருந்து ஓடிக்கிட்டே இருக்காரோ அவங்க பின்னாடி இவங்க ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ரோல் ஆக்சுவலி இந்த படத்தில். ப்ளஸ் என்னென்னா வந்துட்டு இன்டென்ஷன் சொல்கிறதோட என்னென்னா உங்களுக்கு அந்த சாங் சொல்கிறீங்க நினைக்கிறேன். ஆக்சுவலி அந்த இன்டிமேசியான கண்டென்ட்டு அந்த சாங் பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்துட்டு எனக்கு அந்த அதை பார்க்கும்போது வந்துட்டு என்னென்னா அந்த இன்டிமேசின்றது தவிர்த்து அவங்க லவ் அதிகமாக தெரியணும் அந்த பாட்டில். ஏன்னா அதுக்கப்புறம் அது கிடையவே கிடையாது. ஸோ எனக்கு இங்கே எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுதான் நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொண்டு போகிறது. இது போலீஸ்காரங்களோட நெகட்டிவ் ஷேடையும் வந்து காமிச்சிருக்கீங்க. ஸோ அதை பாசிட்டிவாக முடிச்சிருக்கீங்களா இல்லை அது நெகட்டிவ் ஷேடில் வந்து அது அப்படியே முடியுமா ப்ரோ? ஏன்னா வந்து நமக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. ஏன்னா ஒரு தப்புனால எல்லாத்தையும் நம்மளால் தப்பு சொல்லிட முடியாது. ஸோ அதை எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணிக்கலாம்? நான் ரெண்டு பேருமே சொல்லிடுவேன் அந்த படத்தில். நான் வந்து தப்பான போலீஸ்னு சொல்கிறதோட அதிகாரத்தை தப்பாக யூஸ் பண்ணுற போலீஸ், இதுதான் தப்பான போலீஸ்ன்னு சொல்லலை, அதிகாரத்தை தப்பாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற போலீஸுக்கு உண்டான ஒரு கதை தான் இது. ஆக்சுவலி பார்த்திங்கனா அதில் உங்களுக்கு நல்ல போலீஸும் நான் வச்சுருக்கேன் படத்தில். படத்தோட எண்டு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நீங்கள் படம் பாருங்கள், உங்களுக்கு அது கனெக்ட் ஆகும். இதில் சொல்லியிருக்க ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா வந்து ஒரு சின்ன விஷயத்துக்காக நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போய் பாருங்கள், அது காலை சுற்றின ஒரு பாம்பு மாதிரி இருக்கும் அப்படின்றத வந்து கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அது ஆக்சுவலாக எந்த அளவுக்கு உண்மைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆமாங்க, அது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஆதங்கம் தான். ஆக்சுவலி கோவம்னு சொல்லுவாங்களே நிறைய பேர், ஒரு ஆதங்கம் தான். ஏன்னா இப்போ ஸ்டேஷனுக்கு இப்போ எல்லாருமே போயிருப்பாங்களான்னு தெரியாதுங்க. சில பேர் போயிருப்பாங்க, சில பேர் கூட இருக்கிறவங்களாச்சும் போயிருப்பாங்க. ஏதோ ஒரு கதை சொல்லுவாங்க, ஸ்டேஷனில் போயிட்டு உட்காரும்போது நமக்கு நிறைய பேர் வந்து ஸ்டேஷனுக்குள்ளே போய் உட்காந்து பண்ணும்போது நிறைய கேசஸ் வந்து முடிஞ்சிருக்கு, நிறைய விஷயம் சீக்கிரமாக முடிஞ்சிருக்கு. அது ஒரு கதை. நான் வந்து ஸ்டேஷன்லேயே போய் அலைய விட்டு நிறைய கதைகள் இருக்குது, அதை தான் நான் சொல்லியிருக்கேன். காலை சுற்றின பாம்புன்றது சொல்கிறது அந்த கேரக்டர். ஏன் அந்த கேரக்டர் சொல்லுது அப்படின்னா அந்த கேரக்டர் ஃபேஸ் பண்ண விஷயம் அது ரெப்ளிகேட் ஆகி அவன் கோவத்தில் சொல்கிறான். அதுதான் நிறைய போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்கீங்க, நிறைய இல்லை போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தில் என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ்லாம் இருக்கும்? எல்லாமே டிஃப்ரெண்ட் இந்த கதை. எனக்கு இந்த கதாபாத்திரம் வெளிவர சொல்ல என்னை பார்த்த பயம் வரும் முதல்ல. அதுக்கப்புறமா என்னை பார்த்த பயங்கர இரிட்டேட் ஆகும் அப்படி அப்படின்னு கதாபாத்திரம் தான். நல்ல பேர் கதாபாத்திரத்துக்கு ஒரு அழகான பேர் அப்படின்னு கண்ண பேரா சொல்லலாம் தம்பியா. நான் நிறைய கதை வர சொல்லிடுறேன். ஐயோ கதை சொல்லிட்டேன் கதை சொல்லிட்டேன் அப்படியா. ஏன் அப்படின்னா பெரிய இன்வால்மெண்ட் அந்த கதாபாத்திரத்தோட எனக்கு. இந்த ஒரு சில கதாபாத்திரம் பண்ணி முடித்த பிறகு அது நம்மளை விட்டு போய் போகாது. அப்படி இருந்த ஒரு கதாபாத்திரம் தான். நான் ஒரு மலையாள படம் பண்ணேன் தம்பியா, அதில் ஒரு ட்ரங்கன் மங்கா பண்ணேன். பயங்கர குடிச்சிட்டே இருப்பான், 24/7 குடிச்சிட்டே இருப்பான். அந்த கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பண்ணி முடித்த பிறகு நான் வீட்டுக்கு வந்து அப்படியே ஆகிட்டேன். என்ன சாப்பிட்டியா? பார்த்து முன்னாச்சு இன்னும் பேசுகிறாடி. ஏய் அண்ணா கேமரா ஓடுச்சா? யாரும் டிரெக்டர். ஏய் அண்ணா சும்மா அப்படி இங்கே போட்டு பாருப்பா, இப்படி பேசாதப்பா, எனக்கு சம்ம கோவம் வருதுண்ணா. எது பேசினா என்னடா நல்லா இல்லையா, ஓவர் பண்ணியாடா அப்படின்னு. எல்லாருக்கும் என்னென்னா அது நான் நடிக்கிறேன் அது என்னென்னா அது உள்ள அப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காக உள்ளே போய் இருந்துச்சு. நான் எப்போ அது பேசல அவன் சொல்லுவான், தம்பி சொல்லுவான், ஏய் அண்ணா என்னண்ணா அப்படி பேசுறீங்க, அந்த கேரக்டர் வந்து போச்சுண்ணா அப்படியா, சரி சரி அப்படின்னு. அதே மாதிரி அந்த கதாபாத்திரம் இப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இந்த இந்த படம் முடிச்சு சொல்லி வந்தேன்னு யாராக சாப்பிட்டேன், ஆ சாப்பிட்டேன். எங்கே போய்ட்டு வர, சீக்கிரம் வரமாட்டியா, டைம் தான் அது போ அப்படி. இவ்வளோ ஊடாச்சு எங்க என் வாய்ஸ் அப்படி ஆச்சு. காரணம் என்னென்னா அந்த கதாபாத்திரம் டிசைன் அப்படி தான் இருக்கும், சிரிக்காது, உம்முன்னு இருக்கும், ஒரு மாதிரி கடுக்கடுன்னு இருக்கும், எதையும் தொலைச்ச மாதிரி இருக்கும் வாழ்க்கையில். எதுக்கு அவர் எதுக்கு அப்படி இருக்காரு யாருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது நான் அப்படி இருக்கேன்னு. அந்த கதாபாத்திரம் டிசைன் தம்பி தான் அவங்க சொல்லுது. ஃபஸ்ட் டைம் சொல்ல சொல்லவே எனக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக அது அந்த கேரக்டரோட பெரிய நம்பிக்கை வந்துச்சு. நான் நடிச்சு நிறைய படம் நடிச்சிருக்கேன் தம்பி, இந்த படம் பெரிய பேர் வாங்கி கொடுக்கும் எனக்கு. ஏன் அப்படின்னா இந்த கதாபாத்திரம் டிசைன் பண்ணவே இல்லை, நான் முதல் டைம் பண்ணியிருக்கேன் இந்த கதாபாத்திரத்தை. டிசைன் மேற்கு உட்கார ஸ்டைல் மேற்கொண்டு எல்லாத்தையும் டிசைன் பண்ணி யாருன்னா தம்பி மட்டுமே. அனைத்தும் இயக்குனரே சாரும் தம்பி. தம்பிக்கு வந்து மூளை பெரிய மூளை ஆக்சுவலாக. இது உண்மை ஆக்சுவலாக, இது இது எனக்காக நான் சொல்கிறது கிடையாது. இந்த கதாபாத்திரம் வேறு யார் பண்ணாலும் பெருசாக தெரிஞ்சிருக்கும். எனக்கு ஒரு நடிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஸ்கோப் கொடுத்துருக்கேன். ஒரு அதுதான் இந்த தளம் கிடைக்கும் நமக்கு. நிறைய திறமைசாலிகள் இருக்காங்க தம்பியா, நானாக தெரிஞ்சிருக்கேன் அவ்வளோ தான். என்ன காட்டிலும் 100 மடங்கு சிறப்பாக நடிக்கிற மக்கள் நிறைய பேர் அவங்களுக்கு பெரிய வாய்ப்பு கிடைக்கல, அவ்வளோ தான். எனக்கு ஆண்டவன் வாய்ப்பு கொடுத்துருக்கேன். இந்த படத்தில் நல்ல வாய்ப்பு. இந்த கதாபாத்திரம் கண்ணபிரான் கதாபாத்திரம் தியேட்டரில் எல்லாரும் பேசப்படக்கூடிய ஒரு பெரிய கதாபாத்திரமாக இருக்கும். ஹீரோ ஹீரோயின் கதாபாத்திரம் இந்த கதாபாத்திரம், அதுக்கப்புறம் அண்ணா ஒரு சூப்பர் குரூப் சூப்பர் குரூப் என்ன கேரக்டர் பேசப்படும், கதிரான கேரக்டர் பேசப்படும், முன்னா தம்பி ஒரு வில்லனா தெரியுமா. அப்புறம் ஒரு சீன் மட்டும் அண்ணன் உடம்பு சொல்லாமல் போச்சு, ராம்தாஸ் ராம்தாஸ் அண்ணன் இவங்க கேரக்டர் எல்லாம் கேரக்டர் நிற்கும் தம்பியா.
அந்தந்த கதாபாத்திரம் அப்படி நின்று போகும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. காவல்துறை உங்கள் நண்பன், ஸோ நம்ம எப்போதுமே வந்து ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன்னா காவல்துறையை நம்ம நண்பனாக கொஞ்சம் பார்க்க மாட்டேங்கிறோம், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி தான் பார்க்குறோம். இந்த நிலை மாறணும்னா என்ன பண்ணணும், ஏன்னா ஒரு ஆதங்கம் இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம வந்து இப்போ கம்பேர் பண்ணுறேன்னு சொல்ல வரல, ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் இருந்ததுன்னா சார் கூப்பிடுவாங்க, நான் சா அந்த அவங்க ட்ரீட் பண்ணுற விதம் ஒரு பார்த்தீங்களா. இப்போ இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா டே இங்கே வாழ்ந்தான்னு சொல்கிறாங்க, டே இங்கே போ அப்படின்றாங்க. ஸோ நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அதுலேயே பாதி போயிடுச்சு, அதுலேயே வந்துட்டு உங்களுக்கு போலீஸ்காரங்களுக்கும் பப்ளிக்கும் இருக்கிற அந்த பந்தமே போயிடுச்சு ஆக்சுவலி. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் அது எல்லாருக்கிட்டையும் பண்ணணும்னு சொல்ல, உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அக்யூஸ்டுன்னு சொல்லி ஒருத்தர் ப்ரூவ் ஆகிட்டார் அப்படின்னா அவர்கிட்ட ட்ரீட் பண்ணுற விஷயத்த நீங்கள் அவர்கிட்ட வச்சுக்கோங்க. காமன் பீப்புள்கிட்ட என்னென்னு கேளுங்க முதல்ல, பிகாஸ் அந்த காவல்துறை உங்கள் நண்பன்ற வாக்கியம் வந்து உண்மையாகணும் அப்படின்றது எனக்கு இருக்குது. நான் குவஸ்டின் மார்க்காக தான் வச்சிருக்கேன் அந்த படத்தை ஆக்சுவலி. ஸோ அந்த குவஸ்டின் மார்க் எப்போ ரிமூவ் பண்ணலான்னு தான் நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். என்ன பொறுத்து நான் என்ன கேட்டதான் அந்த கேள்வி பதில் சொல்லுங்கள் தம்பியா. என்னென்ன தம்பி, நிறைய வேலைப்பாடுகள் உங்களுக்கு, குறைந்த மக்கள் நிறைய வேலைப்பாடுகள் இருக்குது, அதனால் ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்குது உங்களுக்கு. இந்த வேலைப்பாடுகளுக்கு வந்து நிறைய மக்களை உள்ளே போட்டுக்கிட்டால் கொஞ்சம் அது ஒன்று தெளிவாகும். குறைஞ்ச சம்பளம் இருக்குது, அரசாங்கம் நிறைய சம்பளம் கொடுக்கணும் அப்படி இல்லையா, அரசாங்கம் நிறைய விஷயத்தை எடுத்துக்கணும், குழந்தையோட படிப்பு செலவு எடுத்துக்கலாம், மருத்துவ செலவு எடுத்துக்கலாம், இது மாதிரி நிறைய அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா வேலை பார்க்கறதுக்கு நிறைய டைம் கிடைக்கும், ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாகிடும். குறைஞ்ச சம்பளம் நிறைய வேலை இருக்கிறதுனால அவங்க ப்ரெஷர் எங்கே அது எங்கே காட்டுவாங்க அப்படின்னா இது மாதிரி மக்கள்கிட்ட தான் காட்டுவாங்க அப்படின்னு என்னுடைய கருத்து கணிப்பு அவ்வளோதான். நான் இதை சொல்லுறது சரியாக தெரியாது எனக்கு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒரு காரணமாக இருக்கலாம். இப்போ தம்பி போய் ஒரு ஸ்டேஷன் போக சொல்ல ஏன் கேட்க மாட்டாங்க அப்படின்னா அங்கே ஏன் சரியான வரவேற்பு இல்லை அப்படின்னா எத்தனை கேஸ் பார்ப்பாங்க நினைக்கிறேன், ஒரே ஆள் நிறைய கேஸ் பார்த்துட்டே இருக்கிறதுனால போர் அடிச்சிடுவாங்க, ஒரே முன்னேற்றம் மாறிடும். அதனால் இதை தவிர்க்கலாம் அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம கொடுத்தா அது மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ போலீஸ் ஃபேமிலியும் இருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அவங்க வந்து உள்ளே வந்து பார்த்தாங்கன்னா இதை எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போவாங்க, பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போவாங்க இல்லை ஒரு நெகட்டிவாக எடுத்துகிட்டு போவாங்களா? அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள், இல்லை இதை பார்த்துட்டு நம்மளும் லைக் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தாட்டலாம் வருமா? சரி, நான் நல்லா போலீஸ்னால் எப்படி இருக்குன்னு நான் காட்டல படத்தில் ஆக்சுவலி. போலீஸில் சில பேர் இப்படி இருக்காங்கன்னு காட்டுறேன் இந்த படத்தோட ஸ்டேட்மெண்ட் தான். போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து படம் பார்க்கலாம், தாராளமாக படம் பார்க்கலாம், பார்த்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு கோவம் வந்துச்சுன்னா அது அவங்க, கோவம் வரலை அப்படின்னா வந்துட்டு ஓகே அப்படின்னு சொன்னால் அது அவங்க அந்த சந்தோஷம் அதோடு விட்டுட்டு போயிடலாம் ஆக்சுவலி. ஸோ இதுதான் நான் சொல்ல வருது, நான் எப்பயும் சொல்லிக்கிறேன், தெளிவாக வந்து பதிவு பண்ணிடுறேன் என்னன்னா நான் போலீஸை கலாய்க்கிறதுக்காக இந்த படம் எடுக்கல, ரொம்ப கிளியராக சொல்லிடுறேன். ஏன்னா வந்துட்டு ஒரு அவங்க வந்துட்டு அவ்வளோ பெரிய ஒரு எப்படி சொல்கிறது அவ்வளோ முக்கியமான டிபார்ட்மெண்ட், அவங்கள யாரும் கிண்டல் பண்ணுறதுக்குலாம் எங்கள் படம் எடுக்கல. சரி, உண்மைகள் சொல்லணும்னு நினச்சேன், அதுதான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய படம் தான் இதாச்சு மைம். ஸோ அது ஆக்டிங்க்கு எந்த அளவுக்கு இன்னமும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, உடம்புக்கும் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு? ரொம்ப நல்லது தம்பியா. என்னென்னா இன்னைக்கு உலகத்தின் முதல் பள்ளி மைம் மட்டும் தம்பியா. மொழியே இல்லாமல் ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ண முடியும் நம்மளால், அப்போ மொழியில் கனெக்ட் பண்ண முடியும். இது ரெண்டுமே சூப்பரான விஷயம். உங்களுடைய மைண்ட் அண்ட் மசில் சொல்லுவாங்க, மசிலையும் மைண்டையும் வேலை பார்க்க வச்சுக்கணும் அவ்வளோ தான். அது சினிமாவுக்கு ரொம்ப ஒத்து போகும். அது கூட சத்தத்தை வைக்க சொல்ல மைம் வந்து ஒரு சூப்பர் மீடியம். அது கூட நீங்கள் கொஞ்சம் நடிச்சா போதும், மைம் நிறைய நடிக்கணும், சினிமா கொஞ்சம் நடிச்சாலும் ரொம்ப அழகாக தெரியும். ஸோ மைம் கண்டிப்பாக எல்லாருக்கும் உதவும், அது எனக்கு மட்டும் கிடையாது, இங்கே இருக்க எல்லா மக்களுக்குமே மைம் கற்றுக்கிட்டால் அடுத்த காலகட்டத்துக்கு மூவ் ஆகிடும். ரொம்ப ஸோ படம் மிகப்பெரிய வெற்றியடைய எங்களோட நக்கீரன் ஸ்டுடியோ டீம் சார்பாக ஒரு பெரிய விசேஷம் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள் தம்பியா. நக்கீரன் இதழில் அமித்ஷா என்ன கொம்பனா, அதிரடி விசிட் ட்விஸ்ட், சசிக்கு அபராதம் கட்டும் அதிமுக அமைச்சர், பாஜக விழா, நான் கலைஞர் மகண்டா, அழகிரியின் அடுத்த நகர்வு, சொன்னது என்னாச்சு, கிளைமேக்ஸ் ஃபைட், தகிக்கும் தயாரிப்பாளர் சங்க தேர்தல், எங்கெங்கும் துப்பாக்கி சத்தம், உயிரை பறிக்க லைசன்ஸ், முதலமைச்சர் எடப்பாடிக்கு ஒரு தேநீர் நேர கடிதம், மலையாளம் பேசுவீங்களா, பழங்குடி மக்களை அதிர வைக்கும் அதிகாரிகள், உள்ளடியை சமாளிக்க ஏவாவேலு, மாஜிக்கு ஆப்படிக்கும் அமைச்சர், ராமநாதபுரம் திமுக அதிமுக அதிரடி, மது போதையால் சாதி வன்மக்கொலை, அதிகார பங்கீடு, அதிமுக தலைமை வியூகம், 50 தொகுதிகளை குறிவைக்கும் பாஜக, எடப்பாடிக்கு எதிராக நிர்வாகிகளை தூண்டிவிடும் ஓபிஎஸ், இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவ் செய்திகளுடன் உங்கள் நக்கீரன் இப்போது கடைகளில்.